திருக்குறானுடன் அத்தியாயம் 16 வசனம் 80. ஒரு மலை குன்றுல இருக்கும், நீங்க பாக்கலாம் எவ்வளவு உயரமான இடத்துல இருந்து நான் ஒரு வீட்டுக்கு முன்னாடி நான் பதிவு பண்றேன் அப்படின்ட்டு. வீடு என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட அருட்கொடை. ஒரு சமயம் யூதர்கள் ரொம்ப பெரிய அழிச்சாட்டியம் பண்றாங்க, எதிரிகளாக நிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா, யூதர்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணப்ப அவர்களுக்கு வீடே இல்லாம ஆக்கிய வரலாறு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அப்ப இறைவன் ஒருத்தனை தண்டிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா முதல்ல அவனுக்கு வீடு இல்லாம ஆக்கிடுவான் அப்படிங்கிற அத்தாட்சிகள் நமக்கு இதுக்கு முன்னாடி இருக்கு. அப்ப வீடை குடுக்கறான் அப்படின்னா, இறைவன் ஒருத்தவங்களை கருணை கொண்டு காப்பாத்தணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு வீடு என்கிற அருட்கொடையை கொடுக்கறான். வீடு அப்படிங்கிறது அருட்கொடை. இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, அல்லாஹ் உங்களுக்கு உங்கள் இல்லங்களை அமைதி தளமாக ஏற்படுத்தி உள்ளான். இல்லம் அப்படிங்கிறது, இந்த வீடு அப்படிங்கிறது வெறுமனே வந்து கல்லு மண்ணு சிமெண்ட்டு இவை மட்டும் போட்டு கட்டப்பட்டது அல்ல, அமைதி தளம் அப்படின்னு இறைவன் அருட்கொடையாக கொடுத்துருக்கான். என்னன்னா, எவ்வளவோ கஷ்டப்பட்டு கடினப்பட்டு நம்ம வெளியில போய் பல சிரமங்களோட வீட்டுக்கு வரும்போது இங்க இருக்கக்கூடிய சொந்தங்கள், இங்க இருக்கக்கூடிய நம்முடைய பாச பந்தங்கள் அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடமாக இந்த வீட்டினை அமைத்து தந்திருக்கான். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கான வீடு கட்டித்தரக்கூடிய ப்ராஜெக்ட் அப்படிங்கிற இந்த இடங்கள்ல எத்தனை ஏழை மக்கள் பலன் பெற்றிருக்காங்க தெரியுமா? எத்தனை எத்தனை பேர் ஈமான்தாரிகள் அவர்களுடைய பொருளை கொடுத்து இந்த மக்களுக்கெல்லாம் 1.5 லட்சம் ரூபாயில ஒரு வீட்டை கட்டி கொடுக்க முடியும் அப்படிங்கிற இந்த வரலாற்றை படைத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த இல்லம் ஹமீதா இல்லம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த இல்லம் நிச்சயமாக இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லா அருட்கொடைகளையும் இறைவன் புறத்திலிருந்து பெற்றுத்தரட்டும்னு இந்த நொடி நான் துவா செய்கிறேன். அது மட்டும் இல்ல, வீடு என்ற கட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அந்த வீட்டினை அமைதி தளமாக ஆக்கிக் கொள்வது எப்படிங்கறத கூடுதல் கவனம் எடுத்து செயல்படணும் அப்படிங்கறதையும் இந்த வசனம் சொல்லுது. வீடு என்பது வெறும் பொருட்களால் ஆனது அல்ல, அது இறைவனின் அருட்கொடை தாங்கிய அன்பால் ஆனது என்பதை இந்த அத்தியாயம் இந்த வசனம் மிக அழகாக எடுத்து சொல்கிறது. அதை நோக்கிய துவாக்களை நாமும் இறைவன் குறத்தில் செலுத்துவோமாக. ஆமீன்.